லட்சக் கணக்கான ஆடியோ பாட்காஸ்டை வாத்த ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்டை வாத்த ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஓய் இன்னும் இந்தியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? பண்ணு பண்ணு மரியாதை பண்ணு. ஒரு கட்டத்தில் வடிவேல் சரே வந்து இளவரசு கொஞ்சம் பாத்துக்கோங்க, கொஞ்சம் சிரிப்பா இது பண்ணுங்க, மணி ரெண்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் அந்த சீனு. யாரிடம் போய் யார் போகுது? நாகேஷ் அவர்கள் அண்ட் மனோரமா அவர்கள் ஒரு பெரிய கொடுப்பினேன்னு சொல்லணும். அதுக்கு முன்னால அவங்களுமே வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா 28 வருஷமா அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கல. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துலதான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சதா ஒரு தகவல் கிடைச்சது. ஸோ ரெண்டு லெஜெண்டு அவங்க வந்து ரெண்டு பேருமே மனசார வந்து வடிவேல் சாருடைய பெர்ஃபார்மன்ஸை பாராட்டினாங்க. கடைசியில வந்து ரொம்ப போராட்டத்திற்கு பின்னால்தான் இதை வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தது. அந்த ஆடியன்ஸோட கைதட்டல்கள், வெகுஜனத்தோட பாராட்டு அப்படின்னு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உண்மையா நேர்மையா உழைக்கிறது அவங்களுக்காகத்தான். அந்த பாராட்டுக்கள் நம்ம வந்து பயங்கரமா வழி நடத்தும். அந்த வழிநடத்தல்தான் இப்ப வரைக்கும் டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு வெள்ளந்தியான ஒரு குழந்தை மனசுள்ள ஒரு டார்ச்சரான ஒரு கிங்குங்கும் போது அவர் சூழ்நிலை நிற்கும் போது நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், இன்னும் இதை விட நிறைய கிடைக்கும். மேபி அது அதோடைய அளவு அடுத்தடுத்து அதை செயல்படுத்த முடிந்தால் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல மெட்டீரியல்ஸ் இருக்கு. புலிகேசி 2 நம்ம எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம், மேபி அதுக்குண்டான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு, நடக்கும். நீங்க பண்ண நிறைய படங்கள்ல ஃபேண்டசிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட் பிளே பண்ணிருக்கு. சோ இத பத்தின உங்க தாட், இது வந்து நீங்க கார்ட்டூனிஸ்டா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கார்ட்டூன்ல இருந்ததுனால வந்த ஒரு விஷயமா, இல்ல உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இது ஒரு அப்சஷன் மாதிரி ஒரு இருந்த ஒரு விஷயம்? எல்லாமும் கலந்ததுதான். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து வந்தது. அதுக்கப்புறம் கார்ட்டூனிஸ்டா இருந்தப்ப எனக்கு கிடைச்ச தாக்கம், உண்மையிலே என்னைய எனக்கு கிடைத்த வாய்ப்புகள், இது எல்லாமும் சேர்ந்ததுதான். மற்றபடி எனக்கு எல்லா படங்களும் இயக்கணும், எல்லா விதமான ஒரு எமோஷனல் த்ரில்லர் எல்லாமே பண்ணணும்னு தான் ஆசை. பட் இந்த ரூட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கேன், அதான் ஃபேக்டர். கிளைமேக்ஸ்ல இது நான் கேட்க விட்டு, கிளைமேக்ஸ்ல வந்து அந்த 10 சட்டங்கள் அப்படிங்கறது சொன்னது வந்து ஐ திங்க் வந்து ஒரு ஒரு சங்கர் படம் சாயில கடைசியில வந்து ஒரு விஷயம் வந்து கடைசியில சொல்ற மாதிரி ஒண்ணு வரும். அந்த 10 சட்டங்கள் எப்படி நீங்க வந்து டிராஃப்ட் பண்ணி இது, ஏன்னா வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும், இந்த 10 விஷயம் இருந்தா கரெக்டா இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி. ஒரு அரசன் திருந்தி வர்றான் அப்படிங்கும் போது அவனே வந்து தன் வாயால ஒரு கட்டளைகள் சொல்லும் போது அவன் இவ்வளவு நேரம் பண்ண கூட்டெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருந்தது. அதனால அதை ரெடி பண்ணி பண்ணது. அது ரொம்ப லாஸ்ட் மொமெண்ட்ல கிரியேட் பண்ணி அந்த சமயத்திலேயே பண்ணது. ஆச்சரியமா கூட சொன்னாங்க, இது இன்னும் இது வந்து எல்லாம் எண்டில வர்றப்ப எந்திரிச்சு போயிட மாட்டாங்களாப்பா, அதை கொஞ்சம் முன்னால வைக்கலாமே அப்படின்னாங்க. பட் முன்னால எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, எடிட்ல பார்த்தப்பையும் ஸ்பேஸ் இல்லை, அதனால எண்டில் வச்சோம். என்னன்னா எண்டில், அதனாலதான் வந்து ஒரு டைலாக் மட்டும் அடிஷனலா சேர்த்திருப்போம். கல்யாணம் வந்து விட்டாலே முடிந்ததாக எழுந்து விடுவது, எல்லாரும் அமருங்கள், நான் சொல்றதை கேட்டுட்டு போங்க அப்படின்னு கொஞ்சம் புடிச்சு வச்சு அந்த 10 கட்டளைகளை சொல்ற மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் மட்டும் பண்ணோம், அவ்வளவுதான். நாகேஷ் அவர்கள் அண்ட் மனோரமா அவர்கள் இந்த படத்துல வந்து உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் மாதிரி? இல்ல உண்மையிலே பெரிய பிளெஸிங்ஸ், ஏன்னா ஒரு பெரிய கொடுப்பினேன்னு சொல்லணும். அதுக்கு முன்னால அவங்களுமே வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா 28 வருஷமா அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கல. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துலதான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சதா ஒரு தகவல் கிடைச்சது. ஸோ ரெண்டு லெஜெண்டு அவங்க வந்து ரெண்டு பேருமே மனசார வந்து வடிவேல் சாருடைய பெர்ஃபார்மன்ஸை பாராட்டினாங்க. ரெண்டு நாகேஷ் சாருக்கு வந்து இளவரசு சாரை ரொம்ப பிடிக்கும். அவர் வேற ஒரு படத்தில் நடித்ததை வச்சு ரொம்ப நல்ல நடிகர்ப்பா அவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் எங்களுக்கு ஈவன் டப்பிங் வரைக்கும் வந்தப்பையும் அவர் வந்து இந்த மாதிரி கிரியேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, இது மாதிரியா வந்து ஒரு சமகாலத்தை வந்து இன்னொரு இதுக்குள்ள கொண்டு போறதெல்லாம் நல்ல விஷயம், ஃபேண்டசி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல விஷயம், வாழ்த்துக்கள்னாரு நாகேஷ் சார். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு பெரிய பாராட்டு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு இதனுடைய ரிசெப்ஷன் கிடைச்ச அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து கடைசி ஸ்ட்ரகிள் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி கடைசியில வந்து ரொம்ப போராட்டத்திற்கு பின்னால்தான் இதை வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தது. அதனால வந்து தேவி தியேட்டர்ல பார்த்து
அந்த ஆடியன்ஸோட கைதட்டல்கள், அவங்களுடைய பாராட்டுக்கள், வெகுஜனத்தோட பாராட்டு அப்படின்னு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அதுதான் ட்ரூ. ஏன்னா நம்ம உண்மையா நேர்மையா உழைக்கிறது அவங்களுக்காகத்தான். அந்த பாராட்டுக்கள் நம்மை வந்து பயங்கரமா வழி நடத்தும். ஸோ அந்த வழி நடத்தலதான் இப்ப வரைக்கும் டிராவல் ஆயிட்டு இருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இப்ப வரைக்கும் புலிகேசி 2 நம்ம எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம். அது மேபி அது அதுக்குண்டான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு, நடக்கும். அண்ட் அப்படி அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி ஒரு சாயல், ஏதாவது ஒரு லைட்டா ஒரு விஷயம் தாட் இருக்கும் இல்ல, இது மாதிரி ஒரு டோன் தானா இல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்குமா? இல்ல, இதோட பார்ட் 2 அப்படிங்கும் போது இதோடைய டோன் தான். உங்களுடைய அடுத்த சில படங்கள், அடுத்த ப்ரொசீடிங் ஜேர்னி இந்த இண்டஸ்ட்ரி பத்தி? இல்ல, எனக்கு இப்ப புலி கெடுத்து வந்து கசரதபுர ஆல்மோஸ்ட் முடிஞ்சு, அது ரிலீஸ் ஆகுற மொமெண்ட்ல தான் இருக்கு, சென்சார் கிட்ட இருக்கும். சோ அடுத்தடுத்த வேலைகள் எல்லாம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு வித் ஆல் யுவர் விஷஸ். அண்ட் ஆல்சோ இதுல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு சென்னை தமிழும் இருக்கும், நார்மல் கலோக்கியல் தமிழும் இருக்கும், சுத்த தமிழும் இருக்கும். இந்த பாஷைகள் அப்படிங்கிறதுல வந்து நிறைய ஒரு விளையாடி இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதனுடைய அது என்னன்னா, எனக்கு ஆரம்பத்திலிருந்து சின்ன வயதிலிருந்தே பழைய படங்கள் மீது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. சோ அதனால எனக்கு வந்து டைலாக்ஸ் நல்லா வரும். அண்ட் வடிவேல் சார் வந்து ஃப்ரம் அவர் வந்து ஒரு டிராமா பின்புலம் அப்படிங்கிறதுனால அவருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு மற்ற எதுவும் வராது. கிண்டல் வரும், தூய தமிழ் வரும். ஆனால் அதே சமயத்தில் வந்து இதை வந்து ஒரு காமெடியாக ப்ரெசென்ட் பண்ணணுன்றதுனால தமிழ் வார்த்தைகள் அல்லாத அதே சமயத்தில் வந்து ஏதாவது அந்த நக்கல் நையாண்டி வேர்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பொறுக்கி கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்போம். இப்ப சில இது சில விஷயங்கள் வந்து லகடபாண்டி அப்படின்றதெல்லாம் வந்து, ஆனால் டரியல்ன்றது வந்து லோக்கலா இப்ப வரைக்கும் மதுரையில யூஸ் பண்ற வேர்டு, ஆனால் அது வெளியில யாருக்கும் தெரியாது. அதனால அது அதாவது ஒரு படத்தை பார்க்கும் போது அந்த அந்த வார்த்தை வந்து புதுசா பழசான்றதை தாண்டி அது அவங்களுக்கு கொஞ்சம் அந்நியமா இருக்கும். அப்ப நம்ம அதை எஸ்கேப்பை கடந்து போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுனால வச்சது. பிரிட்டிஷ் அதிகாரி வந்து வரும்போது அவர் கொஞ்சம் பேசுவாரு, அவரு பேசிக்கா அவர் வந்து பாண்டிச்சேரி, அதனால அவருக்கு அந்த இது கொஞ்சம் வரும், அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தோம் அவ்வளவுதான். மற்றபடி இதை வந்து ஒரு தூய தமிழ்லையும் இதை வந்து ஃபன் எலிமெண்ட்டுக்கான சில வேர்ட்ஸையும் தான் உள்ள சேர்த்து. யாரங்க யாரடா அங்கே லகுட பாண்டிகளா, நீயே ஒரு மங்கினி அப்படிங்கிற மங்கினி அமைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு டைலாங்கு, நம் யானைப்படைகள் எங்கே அப்படின்னு கேட்டோடனே வாடகைக்கு விட்டு விட்டோம் அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த விஷயம். மூணு யானை கேட்டிருந்தோம், மூணு யானை வந்து வரல, ஒரே ஒரு யானை தான் திருச்சியில இருந்து வருதுன்னாங்க. கடைசியில ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எங்களுக்கு வரல யானை. ஸோ அப்ப அந்த சீனை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்ப ஆன் ஸ்பாட்ல மாத்தி எழுதுனது தான் அது. யானைப்படை வந்து திருவிதாங்கூர் மகாராஜா வீட்டு கல்யாணத்துக்கு வாடகை கொடுத்து விட்டோம், அது கரெக்டா மேட்ச் ஆச்சு. சோ ஆக்சுவலி யானை வந்திருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு யானை ஈவினிங் வந்தது, அததான் வந்து முதல் சீன்ல குழந்தை பிறக்கிற சீன்ல வந்து ஒரு யானை கத்தும், அந்த ஒரு ஷாட்டுக்கு தான் அந்த யானை வந்து சேர்ந்தது. அதுக்குள்ள மத்த சீன்ல நாங்க எடுத்து முடிச்சிட்டோம், ஃபேக்ட் அதான். சோ ஓகே, அதான் சொல்றேன், ஒரு கதை நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும் போது உள்ள என்ன வேணாலும் நம்ம பண்ண முடியும்ல. இந்த கதை அந்த ஸ்பேஸ் கொடுத்தது. குதிரையே வந்து ஒரு 9 குதிரை தான் இருந்தது, அதை வந்து நாங்க மல்டிபிள் பண்ணி காமிச்சிருப்போம். சோ அதெல்லாம் வந்து என்னன்னா அந்த ஃபன்னுக்கு ஈஸியா மேட்ச் ஆச்சு, தட்ஸ் ஆல். இந்த ஸ்டோரி போர்டு அப்படிங்கிறது சினிமால ஒர்க் பண்ற ஒரு முக்கியமான ஒரு இடம், அதுல வந்து நீங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு ஸ்டோரி போர்ட் அப்படின்னு இல்ல, என்னன்னா பொதுவா வந்து ஒரு ஃபில் மேக்கர், ஒரு டைரக்டர் வந்து தான் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத கேமராமேன், ஆர்ட் டைரக்டருக்கு முக்கியமா விளக்கணும் அப்படிங்கும் போது அது வந்து ஸ்டோரி போர்டு இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான். இது இதுக்காக வரைய தெரியணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சனால அதை யூஸ் பண்ணேன், தெரியலனாலும் அதை வந்து பிளானிங்ல வந்து அது உள்ள வந்துடும். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு தூரம் செட்டு வேணும், மூமெண்ட் என்ன வேணும்னு கேமராமேனுக்கு தெரிஞ்சிடும், லென்ஸ் என்ன வேணும்னு தெரிஞ்சிடும், ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு நம்மளுடைய செட்டோட லெவல் என்ன, கேமரா எங்க இருக்க போகுது, இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிடும். அதனால நான் ஆல்வேஸ் வந்து ஸ்டோரி போர்டு வந்து அவங்க ரெண்டு பேர் பர்பஸ்க்காகத்தனே தவிர அது நடிகருக்கு தேவையில்லை ஸ்டோரி போர்டுன்றது வந்து. சோ பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும். இதை பண்ணி அவர் வந்து இந்த இந்த உலகப்படியை தூவி இப்படி பண்ணவும் அப்படி பண்ணவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதா இருக்கும். சோ அது டிரைவ் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கீங்க? இது எல்லாமே வந்து நம்மளுடைய சின்ன வயசுல இருந்து நம்ம கடந்த ஏரியா இதெல்லாம் தான். அவர் வந்து ஒரு வெள்ளந்தியான ஒரு குழந்தை மனசுள்ள ஒரு டார்ச்சரான ஒரு கிங்குங்கும் போது அவர் சூழ்நிலை நிற்கும் போது
நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், இன்னும் இதை விட நிறைய கிடைக்கும். மேபி அது அதோடைய அளவு அடுத்தடுத்து அதை செயல்படுத்த முடிந்தால் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல மெட்டீரியல்ஸ் இருக்கு. அவர் மாமா கூட நின்று பேசிட்டு இருக்கும் போது வந்து அவர் வந்து சொல்லுவார், என்னை மீறி அப்படின்னா மாமா அப்படின்பாரு, அப்படின்பாரு எங்களை மீறி அப்படின்பாரு. அந்த அளவுதான் அந்த ஆளுடைய கேரக்டர், அந்த அரசனுடைய கேரக்டர் அப்படிங்கும் போது அது எல்லாமே சாத்தியம், அவ்வளவுதான். இப்போ வந்து ஆக்டிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது எங்களுக்கு வந்து இப்ப பார்க்கும் போதே அவ்வளவு ஃபன்னா இருக்கு. உங்களுக்கு வந்து ஆன் செட்ல ரொம்ப ரிலீஸ் பண்ண சில மொமெண்ட்ஸ், ரொம்ப என்ஜாய் பண்ணி கொஞ்சம் சிரிச்ச மொமெண்ட்ஸா இருக்கும், சில அந்த மாதிரி இருக்கிற விஷயம். இந்த கதை, இதனுடைய போக்கு, இதனுடைய அமைவு எல்லாருமே ஒரு காவலன் வாசல நிக்கிற வாயிற்காவலன் பண்ணாலே அதுல காமெடி இருக்கிற மாதிரியான ஸ்பேஸ் இதுல இருக்கு. ஸோ அதனால எல்லா மொமெண்ட்டுமே ரொம்ப ஜாலியா இருந்தது. ஒருத்தனுடைய பதட்டத்தில் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம போறப்ப எங்கேயோ போய் லாக் ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி போய் அவர் வேகமா கிளம்பி போவார், எல்லாரும் பின்னால போவாங்க. அப்போ வந்து அவரு வழி இல்லாத பகுதியில போயிட்டு சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று அப்படின்பாரு. அந்த போர் நடக்கிற திருப்பி வேற பக்கம் போவாரு, அப்புறம் இந்த பக்கம் போவாரு. ஸோ இந்த சீனை எடுக்கும் போது ஆல்மோஸ்ட் நைட் வந்து அந்த கால் சீட் முடிகிற டைம் 2 மணி. ஸோ அந்த 2 மணிக்கு வந்து அந்த சீன்ல வந்து முதல் 2 தடவை எல்லாரும் ரொம்ப சிரிச்சு, அப்புறம் வந்து எங்களுக்கு என்ன கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா யாரும் சிரிக்காதீங்கன்னு ஸ்பாட்ல வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. யாரும் சிரிக்காம இல்லைங்க, கொஞ்சம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு. வடிவேல் சார் 3வது டேக் 4வது டேக் போறாரு, எல்லாம் இவங்க சிரிச்சு கொலாப்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இளவரசர் சார் வந்து அதுல கூட நின்று அவரு தன்னை எறியாமல் சிரிக்க ஆரம்பிப்பாரு. இப்ப நீங்க ஃபைனலா வந்திருக்கிறதுலயும் பாத்தீங்கன்னா அவர் வாயா லேசா லைட்டா விரலை வச்சு மூடிட்டு ஒரு சின்னதா சிரிக்கிறது தெரியும். அந்த டேக் வந்து 9வது டேக்லயும் வந்து அவர் சிரிச்சிடுறாரு. ஒரு கட்டத்தில் வடிவேல் சரே வந்து இளவரசு கொஞ்சம் பாத்துக்கோங்க, கொஞ்சம் சிரிப்பா இது பண்ணுங்க, மணி 2 ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் அந்த சீனு. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று, அங்கிட்டு போனா அது பாதாளச்சுறாங்க என்பாரு. அப்புறம் இங்க வந்து திரும்ப கடைசியில முடியல அப்படின்ட்டு போவாரு அந்த சீன். ஸோ அந்த மாதிரி அந்த அன்டைம்லயே அது சிரிக்க வைக்கிற மாதிரியான சூழல் எப்பயுமே இருந்தது எங்களுக்கு செட்ல. இந்த சேர் திரும்புற விஷயமா இருக்கட்டும், அப்புறம் காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், அண்ட் மீசை, அந்த மீசை கூட வந்து இன்னை வரைக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம். இப்ப கூட ரீசெண்டா ஒரு இன்டர்நேஷனல் லெவல் வெப்சீரீஸ்ல கூட அந்த மாதிரி மீசை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், மணி ஹைஸ்ட் அப்படிங்கிறதுல. சோ அது நம்ம தமிழ் பீப்புள் வந்து மீசை இந்த ஒரு புலிகேசியை தான் ரெஃபரன்ஸா எடுத்து கூட சில மீம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. சோ அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்லுங்க சார். இல்ல, பொதுவா அந்த மீசையை பத்தி சொல்லணும்னா அது வந்து சர்வரடா டாலியோட ஓவியர் டாலி அந்த மாதிரிதான் ஒரு மீசை வச்சிருப்பாரு. அவர் 3-4 ஸ்டேஜ்ல வேற வேற அந்த மாதிரியான மீசைகளை வச்சிருப்பாரு. அந்த அது இன்ஸ்பிரேஷன். அது எனக்கு எங்க என்ன கார்ட்டூன் பண்ணும் போதே அது இன்ஸ்பிரேஷன். இந்த படம் வர்றதுக்கு 5 வருடத்திற்கு 6 வருடத்திற்கு முன்னால நான் விகடன்ல வரைஞ்ச கார்ட்டூன்லயே அதே டாலியோட மீசை தான் இருக்கும். ஸோ அதனால வந்து மீசையை வந்து அங்க வரும்போது அதை வந்து ஆர்ட் டைரக்டர் இந்த மீசையை இருக்கட்டும் அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணாரு. ஒரு அரசன் குழந்தைத்தனமா இருக்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் நம்ம யோசிக்கலாம். அவனுடைய ஷூல நின்று நாங்க முதல்ல தொட்டில் மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். அவர் உட்காந்து தொட்டில் மாதிரி கையை பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டே இருப்பாரு அப்படின்லாம். அப்புறம் சுத்துறதுன்னு வந்தோம். பொதுவாக வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய பலம் அப்படின்னா அது வந்து ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி சார். அவர் வந்து 5 முறை தேசிய விருதுகள் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஆர்ட் டைரக்டர். கொஞ்சம் ஆரஞ்சு எல்லோ டின்ட்ல வந்து இந்த படம் அப்படியே ஒரு டிராவல் ஆகும். அந்த ஒரு டோன் வந்து எடிட்ல ஃபைனலா சூஸ் பண்ணதா இல்ல முன்னாடியே இந்த டோன்ல இல்ல முதலே பண்ணதுதான். என்னன்னா ஸ்கிரிப்ட் வந்து வில்சன் சார் வந்து எப்படின்னா கேமராமேன் வில்சன் அவர்கள் வந்து எப்பயுமே நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் படிக்கிறவங்க, அதேதான் ஆர்ட் டைரக்டரும். அவங்க ரெண்டு பேருமே அந்த ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால இது என்ன மாதிரி வரணும் அப்படிங்கும் போது நான் சில சாம்பிள்ஸ் படம் சொன்னேன். அப்போ அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி நாங்கள் 3 பேரும் சேர்ந்தப்ப இந்த டோன் அந்த எல்லோயிஷ் ப்ரௌன் அப்படின்ற அந்த டோன் வந்தால் ஈஸ்மெண்ட் மாதிரியான டோன், ஆனால் ஈஸ்மெண்ட் கலராக இருக்காது, அந்த டோன் வரலாங்கும் போது அவர் பிகினிங்லேயே வந்து இதுக்காக லென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணார். ஸோ அந்த லென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்து அதெல்லாம் ஃபைனல் பண்ணிவிட்டு அப்போ வந்து ஏன்னா அது வந்து அந்த படம் வந்து முழுக்க ஃபிலிமில் பண்ணது, நாட் டிஜிட்டல். ஸோ அப்போ வந்து இது இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் ஜட்ஜு பண்ணி திரும்ப அதை ஒரு அடிஷ்னலாக கொண்டு வந்து அப்போ பண்ணி அங்கிருந்தே வந்து நாங்கள் எண்டு
கிரேடிங் வரைக்குமே அதை கொண்டு போனதுனால அது சாத்தியமானது அந்த கலர் அப்படிங்கிறது. அதே மாதிரி மியூசிக்குமே எடுத்துக்கிட்டீங்கனாலும் கிட்டத்தட்ட அதே R&D அதுக்குள்ள இருக்கும். மியூசிக் அப்படின்னு எடுக்கும் போது கூட லைட்டா ஒரு ரெட்ரோ ஃபீல் வித் அ லிட்டில் அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? மியூசிக்ல எல்லாம் வந்து பயங்கர சட்டையரா வேணுமே. ஏன்னா சில நேரங்களில் நமக்கு தேவையானதை அப்படியே நம்ம அப்பா பயன்படுத்தின மாதிரி அதையே தூக்கி யூஸ் பண்ணி அதுல கிண்டல் அடிக்கிறது அப்படின்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி இதுல வந்து 10 Commandments சின்ன பிட் எல்லாம் உள்ள யூஸ் பண்ணிருப்போம். சோ அது என்னன்னா அது வந்து ஒரு ஒரு நக்கல் நையாண்டி வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து பண்றதுதானே. அது மாதிரி சபேஷ் முரளி அவர்கள் தான் மியூசிக். அவங்க வந்து பல வருடமா மேடை கச்சேரிகள் அவங்களுடைய 800 பெரிய பலம். ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியாத பழைய படங்கள் பழைய பாடல்களே கிடையாது. அப்போ வந்து ரொம்ப கிளியராக அவங்களால ஒரு RR கொண்டு வந்துட முடியும். அதேமாரி ஈவன் எடிட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீனு ரவுண்ட் ஸ்க்ரீனு எல்லாத்தையுமே அந்த பழைய படங்களில் வர்ற மாதிரியான டெம்போ டெம்ப்ளேட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருப்போம். இன்ஃபேக்ட் நான் நீங்க சொல்ற வயசு பார்க்கும் போதே அந்த ஒரு ஒவ்வொரு சீனுக்கும் அடுத்த சீன் போகும் போது அந்த ஒரு பிளாஷ்பேக் ரோல் மாதிரி ஒரு சத்தம் வரும். அந்த ஒரு ஸ்மூத்னஸ் அந்த ஒரு கட் அப்படி போறது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே பார்க்கும் போது எப்படி இருக்கும்னா ஒரு சீன் முடிச்சு அடுத்த சீன் போற ஒரு யூஷுவல் ஃபிலிம் மாதிரி இல்லாம அந்த டிரான்சிஷனே வந்து ஒரு வித்தியாசமா எல்லாமே வித்தியாசமா கொடுத்துட்டோம் இதுல எப்படி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதுவுமே பாத்தீங்கன்னா நீங்க அந்த காலகட்டங்கள்ல நாடோடி மன்னன்ல தொடங்கி அது எல்லாத்துலயுமே வர்ற உத்தியத்தை அதுல யூஸ் பண்ணிருப்பேன். R&D பண்ணும்போது எட்டயபுரத்துக்கு எல்லாமே போயிருந்தேன், செஞ்சி போயிருந்தேன், எல்லா எட்டயபுரத்துலோட வந்து கட்டப்பம்மன் அவர்களுடைய அந்த அரியாசனம் அந்த ஏரியாவெல்லாம் பார்த்துருக்கோம். பட் அது டோட்டலாக வேற. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கல்ச்சருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய புக்கை எடுத்தேன். பிரிட்டிஷ்ல நம்மளுடைய மன்னர்கள் நம்மளுடைய அந்த குறுநில மன்னர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் என்னது அது எல்லாமே சிவகங்கை சீவை மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஆனால் வந்து நான் அவ்வளவு எடுத்தாலும் நாம வந்து ஒரு சட்டையர் ஃபிலிம் பண்றோம் அப்போ வந்து இதுல வந்து அவ்வளவு ரியாலிட்டி தேவையில்லை. அப்ப நம்ம சப்கான்சியஸ்ல இருக்க மாதிரி ஒரு நாடோடி மன்னன் ஒரு கர்ணன் இந்த மாதிரி ஒரு படமா தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி படம் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரு பழைய படத்தோட டச்ல பாக்குறோம் அப்படின்னு வர என்னென்னலாம் வரணுமோ ஈவன் அந்த ப்ரௌனிஸ் டிண்ட் கலர் ஆகட்டும் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணது. உக்கிரபுத்தன் கேரக்டர் வந்து MGR அவருடைய ஒரு ஒரு தோற்றம் மாதிரியே ஒரு விஷயம் இருக்கும். அதுவும் வந்து இந்த ஒரு ரெலவென்ஸ்ல வச்ச ஒரு விஷயமா இல்ல அதெல்லாமே வந்து அவருடைய சுதந்திரம் தான். அது ஒரு நடிகருடைய சுதந்திரம். எனக்கு வந்து இப்படி வரணும் அப்படின்னு நான் சொல்லும் போது இந்த மாதிரியான சாயல்லாம் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு பாரு. சில இடங்கள்ல வந்து சிவாஜி கணேசன் சாருடைய சாயல் இருக்கும், சில இடங்கள்ல MGR சாருடைய சாயல் இருக்கும், அப்படி மிக்சடா இருக்கும். இவரு SS ராஜேந்திரன் அவங்களுடைய சாயல் சில இடங்கள்ல இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி அது வெளியில இருக்க எல்லா ஆடியன்ஸுக்கும் தெரியாது, டெக்னீஷியனுக்கு தெரியும். ஆனால் என்னன்னா வடிவேல் சார் அந்த கேரக்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாரு. அதுதான் அந்த உக்கிரபுத்தன் கேரக்டரோட வெற்றிக்கு காரணம். இன்ஃபேக்ட் அதை தான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா வந்து அவர் எவ்வளவு என்ஜாய் பண்ணாரு இந்த ஒரு கேரக்டர் பிளே. இந்த படமே அவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ற படம். ஏன்னா அவருக்கு வந்து பழைய படங்கள் ரொம்ப பிடிக்கும், பழைய படங்களின் தாக்கம் அவருக்கு ஜாஸ்தி. இப்ப கான்டெம்பரரி படமா பண்ணிட்டு இருக்கும்போது தூய டைலாக் எல்லாம் வந்து அதுவும் குறிப்பா வந்து அந்த உக்கிரபுத்தன் வந்து அந்த பிரிட்டிஷ் அதிகாரி கிட்ட பேசுற அந்த கட்டப்பம்மன் டைலாக் மாதிரி எதிரெதிர ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவாங்க அந்த டைலாக் எல்லாம் வந்து அவரு ஒரு சிங்கிள் டேக்ல அவரால் பண்ண முடிஞ்சது. எல்லாம் முடிச்ச பிறகு ஸ்பாட்டை கை தட்டினாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அதுல ஈடுபாடோட இன்வால்மெண்டோட இருந்தாரு. அது அவருக்கு ரொம்ப கைவந்த கலையாவும் இருந்தது. இவ்வளவு நேரம் கிட்ட பொறுமையா பேசினதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். இல்ல ஏன்னா இந்தியா கிலிட்ஸ்க்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா 13 வருடம் அப்படின்றத கிடக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இத்தனை வருடங்களாக அன்போட ஆதரவு தந்து பாராட்டி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். நிச்சயமா இதே மாதிரியான நல்ல ப்ராடக்ட்ஸ் அடுத்தடுத்து கொடுக்கணும்ன்றது தான் என்னுடைய விருப்பமும். விரைவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச். Thank you.